உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம். இந்த பதில வந்து ஒரு புத்தகத்தை பத்தி பார்க்க போறதால அது வந்து முழுமையா நீங்க வந்து பார்க்கணும். ஏன்னா இதுல வந்து ஒரு அற்புதமான புத்தகம் இது. அதனால இத வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். இந்த புத்தகத்தோட பேர் வந்து மொழிபெயர்ப்பு வேடிக்கைகள். இதை எழுதுறவர் வந்து கா முத்துப்பிள்ளை, தமிழ் தொண்டர் கா முத்துப்பிள்ளை சொல்லிட்டு இலக்கிய உலகத்துல நிறைய பேருக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இவரோட சிறப்பு என்னன்னா 1965 ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறை வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இவர் வந்து தலைமை பொறுப்புல அந்த இதுல இருந்திருக்காரு. அந்த துறையில வந்து இவர் தமிழ் ஆர்வம் அதிகமா இருந்ததால அலுவலகத்திலையும் வந்து தமிழ் வந்து இருக்கணும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிற மாதிரி தமிழ் வந்து எல்லா ஆட்சி மொழியா அது இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக பாடுபட்டவர். அதுக்காக அந்த வார்த்தைகளை வந்து தமிழாக்கம் செஞ்சவர். அதுல வந்து ஒரு முன்னோடியா விளங்குறவர் தான் தமிழ் தொண்டர் கோ முத்துப்பிள்ளைங்கிறவர். இவரோட சிறப்பா வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த புத்தகத்துக்கு வந்து அறிந்துரை வழங்கி வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அப்போ முதல்வராக இருந்த போது இந்த புத்தகத்துக்கு அவர் அறிந்துரை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் வந்து இந்த புத்தகத்துக்கு வந்து வாழ்த்துரை வழங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவரோட செயல்பாடுகள் வந்து அரசாங்கத்தால் சிறப்பாக கவனிக்கப்பட்டது. அங்கு இந்த ஆட்சி மொழியா அறிவிச்ச பிறகு கூட ஆங்கிலம்தான் வந்து மேலோங்கி இருந்தது. இது வந்து அவருக்கு வந்து பிடிக்காம இதுல தமிழ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து அவரோட தமிழ் ஆட்களும் கலந்து இலக்கிய அறிவு எதிர்காலத்துல வரக்கூடிய இந்த விஷயங்கள் இல்லாம போறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படியே ஆய்வு அறிஞ்சு அறிஞர்களை போய் சந்தித்து இந்த மாதிரி பலதரப்பட்ட அனுபவங்களுக்கு அப்புறம் இந்த புத்தகம் வந்து எழுதப்பட்டது. இது வந்து கட்டுரைகளை பல மாத இதழ்களை வெளிவந்து அந்த காலகட்டத்துல இது வந்து பாராட்ட பெற்ற ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து ஒரு ஆவணமாகவும் பார்க்கப்படுது. இது வந்து ஆய்வறிக்கை வந்து செய்யப்பட்டு இந்த கட்டுரைகள் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த கட்டுரைகளோட சிறப்பு பார்த்தீங்கன்னா அலுவலகத்துல எழுதக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தைகள் எல்லாமே தமிழ்ல வந்து கொண்டு வரணும், தமிழ்ல எல்லாமே எழுதணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டவர் தான் இந்த கோ முத்துப்பிள்ளைங்கிற தமிழ் தொண்டர் அவர்கள். இந்த புத்தகத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா இதுல அறிந்துரையிலே கலைஞரும் வந்து மிக அழகா அவரை பாராட்டி அவரோட செயல்பாடு எப்படி இருந்திருக்கு, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக விரிவா அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. பேராசிரியர் அன்பழகனும் இவரோட எழுத்துக்களை பார்த்து இவரோட ஆய்வு அறிக்கைகளை அவர் வந்து ஆய்ந்தறிந்து பாராட்டியிருக்காரு. ஸோ இந்த பகுதியில வந்து நம்ம முக்கியமா பார்க்க போறது என்னன்னா, எந்தெந்த வார்த்தைகள் எப்படியெல்லாம் வந்து அவர் வந்து மாற்றி அமைச்சிருக்காருங்கிறத எடுத்துக்காட்டு சில வார்த்தைகளை இங்க நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபைல் அப்படின்னா கோப்பும் அதன் இணை சொற்களும், கரண்ட் ஃபைல் நடப்பு கோப்பு, ரன்னிங் ஃபைல் தொடர் கோப்பு, இந்த மாதிரியான வார்த்தைகளை அவர் வந்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்தியிருக்காரு. இந்த வார்த்தைகளை தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. விசாங்கிறதுக்கு வந்து நுழை விசைவுங்கிற பெயர், மார்க்ஸுக்கு வந்து மதிப்பு எண்கள், இன்னசென்ஸ் ஏதும் அறியாமல், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் நன்னடை நல்கும் அலுவலர், டவர் பிளாக்ஸ் அடுக்கு மாளிகைகள், பிளாட் இணைந்த வீடு, கிராஸ்ட் உரைப்பணி, மிஸ்ட் மூடு பணி, ஸ்னோ பனிமலை, டியூ பனித்திவலை, பிளாட் மலைக்கட்டு, பால்கனி உப்பரிகை, இனிஷியல் சுருக்கொப்பம், வெஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷன் மேல் விரிவாக்கம், டிசைன் வடிவமைப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் தேர்ந்தெடுத்து ஆய்ந்து அறிந்து பல வல்லுநர்களோட கலந்து ஆலோசித்து எழுதப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகம் தான் இது. பலதரப்பட்ட காலங்கள்ல இவரோட கட்டுரைகள் வந்து அந்த காலத்தை பிரதிபலிக்கிற விஷயங்களா இது வந்து இடம் பெற்றுச்சு. அப்ப இருந்த அறிஞர்கள் வந்து இவரை பாராட்டி பேசியிருக்காங்க. அது எல்லாத்தோட பதிவும் இந்த புத்தகத்துல அடங்கியிருக்கு. இன்னொன்னு, தமிழை வந்து அதிகமா நேசிக்கிறவங்க, எழுத்தாளர்கள், சிறுகதை ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. இது வந்து என்னன்னா, தமிழை வந்து இன்னும் மேம்படுத்திக்க இந்த முயற்சி செய்யுது. இன்னொன்னு என்னன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து 18 நூற்றாண்டுல என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா, பிரெஞ்சு லத்தீன் தான் வந்து அங்க வந்து
அப்ப வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து அந்த மனசு வந்து உறுத்துச்சு, நம்மளோட மொழி தான் வந்து ஆட்சி மொழியா இருக்கணும் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஆட்சி மொழியா விளங்குச்சு. இதுல என்ன சிறப்புனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஆட்சி மொழியான ஆங்கிலத்தை தவிர வேற எந்த மொழியும் கலக்க கூடாது, அந்த மாதிரி கலந்து எழுதலாம், உங்களுக்கு 50 pounds வந்து ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த ஃபைனை வந்து அவங்க கொண்டு வந்ததால மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து அவங்களோட மொழியை தான் அவங்க பின்பற்றினாங்க. அன்னைக்கு அது உலகளாவிய மொழியா இருக்கு. ஆனா தமிழ் வந்து ஆட்சி மொழியா கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாங்க கூட சில பேர் இன்றைய காலகட்டம் வரைக்கும் கூட அலுவலகத்துல வந்து ஆங்கிலம் தான் பின்பற்றப்படுது. தமிழோட அந்த சொற்கள் பயன்படுத்துற அந்த தன்மை வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடாது. முழுசும் எல்லா இடத்துலயும் தமிழ் தான் வளரணும், தமிழ் தான் இருக்கணும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், அந்த ஒரு விஷயத்துல வந்து ஐயா வந்து முத்துப்பிள்ளை ரொம்ப பிடிவாதமா இருந்து நிறைய சொற்களை தமிழ மாற்றி அமைச்சிருக்காரு. அதற்கான தொகுப்பு தான் இந்த புத்தகம் மொழிபெயர்ப்பு வேடிக்கைகள். இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டவங்க வந்து மல்லிகா பதிப்பகம். இது கிடைக்கும் இடம் புது எண் 6, பழைய எண் 60, பொன்னியம்மன் கோயில் தெரு, ஆரந்தூர், சென்னை 16. இந்த தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா 9384173707. இந்த தொலைபேசி என்ன நீங்க தொடர்பு கொண்டீனா இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும். மிக அற்புதமான புத்தகம். ஒரு ஆய்வறிஞர் எந்த அளவுக்கு அந்த தமிழ உள்நோக்கி போய் ஒவ்வொரு நாட்டையும் எப்படி வந்து அவர் வந்து தமிழாக்கம் செஞ்சிருக்காரு, அது கூட ஏற்படக்கூடிய அனுபவங்கள். ஸோ ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் நம்ம அனுபவங்கள் தான் அதில் வந்து மிக உயர்ந்த நிலையில அடுத்த நிலைக்கு போக வழிகாட்டும். அந்த மாதிரி அனுபவ குறிப்பாகவும் இதுல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது வெறும் கையகராதி மாதிரி இருக்காது, இது வந்து கட்டுரைகளோட தொகுப்பு. தமிழை வந்து தமிழாக்கம் பண்ணும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களோட தொகுப்பாகவும் இந்த மொழிபெயர்ப்பு வேடிக்கைகள் புத்தகம் இருக்கு. ஸோ மக்களாகி நீங்கள் இதை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.